வணக்கம். நாம் இப்பொழுது மறைமலையடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருக்கிறோம். நாம் இப்பொழுது நமது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்கரைக்கு செல்லவிருக்கிறோம். வாங்க போகலாம். நாம் இப்பொழுது ஏரிக்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பள்ளியிலிருந்து ஏம்பலத்தில் இருக்கிற ஒரு கோவில் பக்கத்துல இருக்கிற இந்த ஏரிக்கரைக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி நிரம்பி இருக்குது. இங்க சுத்தி பாத்தீங்கன்னா ஏரிக்கரை. இந்த ஏரிக்கரை வந்து பாதுகாக்கிறது இங்க இருக்கிற பனைமரம் சொல்லலாம். இங்க பாருங்கன்னா சுத்தி நிறைய பனைமரங்கள்லாம் இருக்குது. மேலும் இந்த இடத்துல நிறைய மரங்கள்லாம் நடுறது மூலயமா ஏரியோட கரையை பெருசாக்கி நிறைய அளவுல தண்ணி நம்ம சேமிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் நிறைய தண்ணி நிரம்பி இருக்குது. அந்தாண்ட பாத்தீங்கன்னா நிறைய தட்டு செடி, ஆகாய தாமரை, அந்த மாதிரி செடியெல்லாம் இந்த இடத்துல அடைச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம எடுக்கிறது மூலயமா இன்னும் பெரிய அளவிலான தண்ணியை சேமிக்கலாம். இங்க இருக்கிற மரம், இங்க இருக்கிற தண்ணி இல்லைனால கூட சொல்லலாம் நிறைய இங்க நிறைய பறவைகள், அது மட்டும் இல்லாம நிறைய உயிரினங்கள்லாம் இருக்குது. நீங்க அதை ஒரு நிமிஷம் அந்த ஒலிய மட்டும் கேட்டு பாருங்க. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு பறவைகள்லாம் இங்க இருக்குது, எவ்வளவு விதமான உயிரினங்கள்லாம் இங்க வாழுது இந்த தண்ணியோட இதால அப்படின்னு பாருங்க. இததான் சொல்லியிருக்கிறாங்க, நீரின்றி வாழாத உயிர்கள்னு இதோட மகத்துவத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய அளவுல நம்ம பாண்டிச்சேரியில ஏரி இருக்குது. மொத்தமா பாத்தீங்கன்னா 84 ஏரி, 609 குளம் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி தூர்வாரி சரி செஞ்சு நிறைய தண்ணி நிரம்பிச்சுன்னா நம்மளுடைய புதுவைக்கு தேவையான தண்ணி நீர் வாழ்றதை நம்ம பாதுகாக்க முடியும். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து முக்கியமா தூர்வாரி சரி செய்யணும். அந்தாண்ட பாத்தீங்கன்னா நிறைய விவசாய நிலம்லாம் இருக்குது. அந்த விவசாய நிலத்துக்கு இந்த தண்ணி தான் முக்கிய வாழ்வாதாரமா இருக்குதுன்னு சொல்லலாம். அந்தாண்ட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள், கிராமங்கள்ல அந்த சைட்லதான் வீடுகள்லாம் நிறைய இருக்குது. அங்கெல்லாம் தண்ணீர் தட்டுப்பாடு வராது இருக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணமும் இந்த ஏரி தான் நம்ம சொல்லலாம். இதுதான் நம்ம திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு, நீரின்றி அமையாது உலகுன்னு தண்ணீரோட மகத்துவத்தை ஒரே வரியில விளக்கி இருக்கிறாரு. அடுத்ததாக உசுட்டேரி பாகூர் ஏரியை அடுத்து புதுவையில் மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட ஏரியான கோர்காட்டி ஏரிக்கு சென்று கொண்டிருக்கிறோம். போயிட்டு அது பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற ஒரு ஏரிக்கு வந்திருக்கிறோம், கோர்காட்டு ஏரி. இந்த கிராமத்து பேர் கோர்காடுன்றதால இந்த ஏரிக்கு கோர்காடு ஏரி அப்படி சொல்லுவாங்க. இந்த ஏரி பாருங்க, நம்ம முத போனது ஒரு சிறிய ஏரி. இங்க பாருங்க, அதோ பாருங்க, உங்களுக்கு எந்த பாக்குற தொலைவு ஃபுல்லா ஏரி தான். மிகப்பெரிய ஏரி இது. இந்த ஏரி வந்து மிகப்பெரிய வாழ்வாதாரமா இருக்குது இந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு. நம்ம வந்து நம்ம இந்த கிராமத்தை சுத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துலயும் ஒரு ஏரி இருக்குது. ஆனா நம்ம வந்து மாநகரில் இருந்தீங்கன்னா சென்னை அப்படிலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஏரிகள்லாம் நிறைய பாதுகாக்க மாட்டாங்க. பாதுகாக்காம அந்த இடத்துல நிறைய வீடுகள் கட்டியிருந்தாங்க. வீடுகள் கட்டுறதுனால ஏரியில தண்ணி சேமிக்க முடியல. தண்ணி சேமிக்காத போடுறதுனால தான் நிறைய நீர் கட்டுப்பாடு எல்லாம் வருது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு ஏரியும் அதிகமா பாதுகாக்கணும். இந்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் தான் இருக்குது. நம்ம மரங்கள் தான் நம்ம ஏரியை முக்கியமா பாதுகாக்குதுன்னே சொல்லலாம். அந்த கரையை பாதுகாக்கிறது மரங்கள் தான். அதனால நம்ம நிறைய மரங்களை வளர்த்து இந்த மாதிரி நிறைய ஏரிகளை நம்ம இது பண்ணோம். அங்க பாத்தீங்கன்னா நிறைய விவசாய நிலம் பார்த்தோம். இங்கேயும் பாருங்க, சுத்தி இங்க தண்ணி, அந்த சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விவசாய நிலம், அந்த எல்லாம் கிராமங்கள்லாம் இருக்கு. இந்த கிராமத்துக்குலாம் எல்லாமே வாழ்வாதாரமே இந்த ஏரி தான். நம்ம எந்த ஊருக்கு போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அங்க பக்கத்துல இருக்கிற ஏரிக்கரையா நம்ம தான் தூய்மையா வச்சிருக்கணும். அந்த ஏரிகள் தான் நம்மளுடைய முக்கிய வாழ்வாதாரம். அதுதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் நம்ம நீர் தான் முக்கியமானது. அப்படிப்பட்ட நீரை நம்ம வந்து போற்றி பாதுகாக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏரிக்கு பக்கத்துல இங்க ரோட்ல இருக்கு, பக்கத்துல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இருக்கு, ஒரு தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலை இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த ஏரி தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய தொழிற்சாலை இருக்கு, அங்க வீடு நிறைய இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த ஏரி தான். அந்த ஏரியை நம்ம வந்து நல்லபடியா காக்கணும்.